இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கரிஞ்சீரக ஏலக்காய் டீ. இதை வந்து வெளிநாடுகளில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சுலைமானின்னு சொல்லுவாங்க. இதை வந்து கரிஞ்சீரகத்தை பயன்படுத்தி நோய் நீக்கிறதுக்காக, மன மகிழ்ச்சி பெறுறதுக்காக உண்டான ஏலக்காய் டீ இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்னலாம் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரிஞ்சீரகத்தை வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிங்க. இதோட தேயிலை, சுத்தமான தேயிலை வச்சுக்கிங்க. ஏலக்காய், சுத்தமான நாட்டு ஏலக்காய் நீங்கள் பயன்படுத்திக்கிடணும், நாட்டு ஏலக்காய். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிராம்பு, இது கிராம்பு பயன்படுத்திக்கிடணும். புதினா இலை, புதினா இலையை இந்த மாதிரி நல்லா சுத்தமாக கழுவி வச்சுக்கிங்க, புதினா இலை. அப்புறம் வந்து இஞ்சி, இஞ்சி வந்து இந்த மாதிரி துண்டு வச்சு நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கிங்க. மண்டை வெள்ளம், மண்டை வெள்ளம், அச்சி வெள்ளம், கருப்பட்டி, ஏதாவது ஒன்று இதுக்கு சுகருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். அடுத்தாக்கில் வந்து பனங்கள் கண்டு, அதாவது கருப்பட்டி கிடைக்காத பட்சத்தில் பனங்கள் கண்டு. இதில் எதனால கருப்பட்டி, அச்சி வெள்ளம், மண்டை வெள்ளம் எதனால யூஸ் பண்ணிக்கிடலாம், தேவை உள்ளவங்க சுலைமானியாக, அதாவது பிளாக் டீயாக குடிக்க விருப்பம் இல்லாதவங்க பால் சேர்த்துக்கிட்டோம், பால் வச்சுருக்கணும். இப்போ நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறது பாருங்கள். இது ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க, நல்ல பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்தில் பாருங்கள் மூணு பேர் இப்போ சாப்பிட்ற மாதிரி போடுறோம். மூணு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க, மூணு டம்ளர் தண்ணி கரெக்டாக ஊற்றிக்கிங்க. அது ரெண்டு பேருக்கு மேலே சாப்பிடலாம், எப்படி ஒரு அரை டம்ளரை நம்ம எடுத்துக்கிட்டாலும் ரெண்டு பேருக்கு மேலே சாப்பிடலாம். மூணு பேர் இது வந்து பருகிற மாதிரி இப்போ வந்து இந்த கரிஞ்சீர டீ இப்போ போட போகிறோம். இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சு விட்ருவோம். இப்போ வந்து நல்ல வெண்ணி கொதிக்கணும், அது கூடயில் நம்ம என்னெல்லாம் செய்யலான்ங்கிறதுக்கு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு கிராம்பு, ஒரு கிராம்பு நல்ல நாட்டு கிராம்பாக இருக்கட்டும், இதை உள்ளே போட்டுருங்க. அப்புறம் வந்து ஏலக்காய் வந்து இந்த மாதிரி விதையை மட்டும்தான் போடணும், அந்த இது போட வேண்டாம், அதோடய விதைகள் போட்டிருக்கோம். இப்போ வந்து இஞ்சி வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம், இஞ்சியை இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கிறதுல கொஞ்சம் சேர்த்துக்கிடணும் இஞ்சி. இப்போ இதை வந்து லேசாக அரைச்சிடணும் பாருங்க. இந்த அரைச்ச பேஸ்ட்டை நம்ம இப்போ வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம். இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இப்போ வந்து வெண்ணி கொதி வந்துக்கிட்டு இருக்கு, வெண்ணி வந்து இப்போ கொதி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த தருணத்தில் வந்து இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து போட்டுறோம். இது வந்து அரைச்ச பேஸ்ட்டு, இஞ்சி, ஏலக்காய், கிராம்பு, மூணையும் அரைச்ச பேஸ்ட்டு இது. இப்போ இதை வந்து நல்ல ஒரு கரண்டியில் இது பண்ணி விட்டுருப்பேன். இப்போ இது கொதி வர ஆரம்பிச்சு. இப்போ இந்த தருணத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த கரிஞ்சீரக பொடி இவ்வளோதான் எடுக்கணும். ரொம்ப ஒன்று எடுத்துகிறாங்க, அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க, ரொம்ப தேவையில்லை அதுக்கு. ஏன்னா வந்து டீ தான் இப்போ நம்ம போட போகிறோம். இந்த அளவுக்கு எடுத்து அதோட கலந்துக்கிறது. தேயிலை பாருங்கள், சுத்தமான தேயிலை. இது வந்து இப்போ ரெண்டு பேர் அளவு எடுத்துருக்கோம். இது ஒரு அரை ஸ்பூன், அதாவது சம அளவு எடுத்துக்கோங்க. அதில் அது எவ்வளோ எடுக்குங்களோ அந்த அளவுக்கு இதை எடுத்துங்க. எடுத்து இந்த இதோட கலந்துக்கிடும். அதான் வந்து இது டீயாக இருக்கணும், அதேமாதிரி மருத்துவ குணங்களும் இதுக்கு வரணும். அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். நம்ம சாதாரணமாக போடுற டீ மாதிரியே போடுறாதீங்க. ஆனால் முழுசாக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் உடல் ஆரோக்கியத்துக்கு மிகுந்த ஒரு உற்சாக பானமாக இருக்குது. ஏன்னா இது வந்து இதோட நம்ம கொஞ்சக்கான ஒரு சிட்டிகை வந்து ஜாதிக்காய் பொடி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபுல் பவர் ஆயிடும். இப்போ ஜாதிக்காய் பொடியை வந்து நான் கொஞ்சக்கான சேர்த்துக்கிறேன், ஜாதிக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துருக்கேன், சரிங்களா. இப்போ நல்ல கொதி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த நல்ல கொதி வந்துக்கிட்டு இருக்கும்போதுமே நம்ம என்ன பண்ணிடணும்னு கேட்டிங்கன்னா, இந்த புதினா இருக்குது பாருங்கள், இந்த புதினாவை நிறைய கொஞ்சம் எடுத்துக்கங்க, இந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. என்ன எடுத்து அதோட போட்டுருங்க, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த ஜாதிக்காவுடைய எண்ணெய் வந்து இந்த டீயில் இறங்கிரும், டீ தூளுடைய பவர் இதில் இறங்கிரும். அது போக என்னென்னா ஏலக்காவுடைய பவர் இறங்கிரும், கிராம்புடைய பவர் இறங்கிரும், இஞ்சியோட பவர் இறங்கிரும். இந்த மாதிரி தருணத்தில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, அதாவது மண்டை வெள்ளம் இல்லை அச்சி வெள்ளம் எது இருக்கோ அது நமக்கு தேவைக்கு. ஏன்னா இது வந்து உங்கள் தேவைக்கு, சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க நீங்கள் வந்து குறைச்சி போட்டுக்குங்க, சுகர் இல்லாதவங்க நீங்கள் எவ்வளோ நேரம் போட்டுக்கிடலாம். இப்போ நம்ம தேவைக்கு இப்போ இந்த நாட்டு சர்க்கரை போட்டிருக்கோம். நல்ல கொதி வரணும்,
இவ்வளோ தூரத்துக்கு கொதி வந்துட்டோம், அது வந்து அந்த அளவுக்கு அதோடைய வீரியத்தை அது காமிக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து இந்த டீ என்ன பண்ணுவோம், எது என்னென்ன நோய்களுக்கு நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மன அழுத்தம் இருக்கிறவங்க இதை சாப்பிடுங்க, அப்புறம் ஹை ப்ரெஷர் இருக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிடுங்க, அப்புறம் வந்து மன மகிழ்ச்சி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட வரக்கூடியவங்க கண்டிப்பாக சாப்பிடுங்க. அது போக என்னென்னா, உடல் ஆரோக்கியத்துக்கு வேண்டியாக உள்ள ஒரு சிறப்பான ஒரு டீ. இதெல்லாம் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஆஃபீஸ்லேயே போட்டு மொத்தமாக பண்ணி இதை வந்து அப்பப்போ சாப்பிடுங்க. கண்ட கண்ட விஷயங்களை நம்ம டீ, க்ரீன் டீ, அந்த டீ இந்த டீன்ட்டு தேவையில்லாமல் காசு பணங்களை விரைவுபடுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நமக்கு வந்து பெரியவங்க கற்றுக் கொடுத்த நிறைய வகைகள் இருக்குது. அதில் வந்து இந்த மாதிரி டீகளை வந்து நம்ம கரைஞ்சிருக்க டீயெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா மிகப்பெரிய ஆற்றலாக இருக்கும் அது உடம்புக்கு. இப்போ டீ வந்து ரெடி ஆயிடுச்சு. இது போக என்னென்னா, ஹார்ட் பிரச்சனையை வந்து இது வந்து படிப்படியாக சரிபடக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளது. அது தேயில வந்து பொதுவாக அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னிங்கன்னா அவங்களுக்கு வந்து இருதயம் பலகீனமாக இருக்கும். ஆனால் கரிஞ்சீரகம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருதயத்தை வந்து பலப்படுத்தக்கூடியதாக இருக்குது. இப்போ ரெண்டுமே சேர்த்துருக்கிறதுனால இது ஆட்டோமேட்டிக்காக என்னாகனு கேட்டிங்கன்னா, ஒன்று சத்ருமித்ருவாக வேலை செஞ்சிடும். அது போக என்னென்னா, உடலுக்கு தேவையான மிகப்பெரிய அமிர்தமாக இது மாறிடும். அதனால் இது வீடுகளில் எல்லோரும் சாப்பிடலாம், சிறு குழந்தைகள் முதல்ல பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம இதை வடிகட்டிடலாம்ல, கொதிச்சுட்டு நல்லா கொதி வந்துட்டு இப்போ நம்ம இதை வடிகட்டிடலாம். வடிகட்டுறதுக்கு உண்டான ஏற்பாடுகளும் பார்ப்போம். இப்போ வந்து அரிப்பு வச்சுருக்கோம், இப்போ அரிப்பில் நம்ம ஊற்றி வடிகட்ட போகிறோம். சுகரை பொறுத்த மட்டுக்கும் நமக்கு தேவைக்கு எடுத்துக்கோங்க, ரொம்ப தேவையில்லாது. ஏன்னா நமக்கு என்ன அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிடுங்க, அந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தினா போதும். சுகருக்கு வந்து அளவு எவ்வளோன்னு கேட்காதீங்க. இப்போ வந்து இதில் கொஞ்சம் புதினா அதை கொஞ்சம் போட்டிருக்கேன். ஏற்கனவே நம்ம போட்டு தான் வச்சுருக்கோம், இருந்தாலும் அந்த மனத்துக்கு வேண்டிய புதினா நம்ம கொஞ்சம் சாக்கப்புறம் இதை போட்டு வச்சுட்டு இது நீங்கள் சாப்பிடுங்க. இது வந்து மிகப்பெரிய மருந்து. அது போக என்னென்னா, செக்ஸுவல் டிசீஸ் உள்ளவங்களுக்கு வந்து இது பெரிய மாமருந்துங்கிறத நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிடணும். நன்றி, வணக்கம்.